நீ என்ன பண்றானே நான் தெரியாம தான் கேக்குற எல்லா ஃபிரிட்ஜ் டோர்லயே புருஷங்க உடனே வந்துட்டு ஃபிரிட்ஜ் என்னமா வச்சிருக்கா பாருங்க ஃபிரிட்ஜ் போ கேவலமா வச்சிருக்கா ஃபிரிட்ஜ் சிங்கமா வச்சிருக்கா இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் உட்கார்ந்து குடிக்கும்போது இத கட் போடாதடா கட் பண்றா ஃபிரிட்ஜ்ல எது இருக்குதோ இல்லையோ இந்த மாதிரி எங்க வீட்லயும் சரி இந்த வீட்லயும் சரி ஓ உங்க வீடுனா இப்ப இது யார் வீடுங்க இது எங்க வீடு தான் சத்தா சேகரிப்பேன் ஐயா உனக்கு வாக்குல சனி வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது டேய் போட்ட கொன்றுவோம் ஓடலையோ நான் கொன்றுவோம் டேய் எனக்கு எதுக்கு இருக்கு என்ன சவுண்ட் வருது என்னடி சவுண்ட் வருது முருக இத பாரு ஓல் பாரு முருங்கால தம்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதோ எலி செத்து போயிருக்கடா தட்ஸ் நாட் எலி ஹா தட்ஸ் கத்திரிக்காய் கத்திரிக்காயா வணக்கம் மக்களே காலை வணக்கம் இரவு வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் சரி ஹாய் காய்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் அது ரொம்ப சூப்பராக அது எப்படின்னு தெரியல ஆக்சுவலாக ஒரு வீடியோ என்ன வீடியோனா ஃப்ரிட்ஜு டூர் அது என்னென்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அது ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்கும் அதை வந்து ஒரு 40 நாள் ஒரு 60 நாள் ஒரு 90 நாள் வரைக்கும் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சது வச்சபடியே இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த அம்மா இருக்காங்களே சமையல்லாம் பண்ணி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க மறுநாள் சாப்பிட்றியா வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜ்லே இருக்கும் ஆக்சுவலாக கெட்டு போகக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டு போய் பார்த்துருக்கீங்களா அது இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க போகலாம் ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி என்னதான் இருக்கு பார்க்கணுமா பங்கு அவசரப்படாத என்ன பங்கு வா பங்கு உன் பங்குக்கு அங்கே என்ன பண்ணி வச்சிருந்து பார்ப்போம் கூட்டு போய் ஃப்ரிட்ஜை காமிச்சு அசிங்கப்படுத்த போகிறேன் ஆமாம் பங்கு பங்கு தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு போகாத பங்கு பங்கு வா பங்கு ஃப்ரிட்ஜை பார்ப்போம் வா பங்கு தெரியாதனமா ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்துட்டேன் எல்லா டைமும் ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்துட்டேன் உங்கள் டாடி கொடுத்தாரு சரி இருக்கட்டும் இருந்தாலும் வச்ச பொருள் அப்படியே இருக்கு வா என்ன கன்றாவியா இருக்கு போலாமா உள்ள போலாமா இப்போ என்னோட டெக்கரேஷன் அழக பத்தி நீ பேச மாட்டேங்கிற ஃப்ரிட்ஜ் டூர் போறோம் போறோம்னு சொன்ன உடனே இந்த மாதிரி டெக்கரேஷன் எப்பவுமே இதெல்லாம் இருக்கதா சொல்லுவாங்க இது எப்பவுமே இருக்கும் இது இது வந்து என் ஆரிய தங்கை என் செல்வி என் டார்லிங் எனக்காக வாங்கி கொடுத்தது என்னது இது கோவா போனப்ப வாங்கி தந்தாப்பா ஓகே சரி இது இது என்னோட ஆரிய தங்கம் என் செல்லம் என்ன அது என் புஷ் எனக்காக வாங்கி கொடுத்தது பாண்டிச்சேரி போ பாண்டிச்சேரி போகும்போது இது அது பக்கத்து கடையில வாங்குனது அது நீ வாங்கி கொடுத்தது ஏ ஆமா இது நான் உனக்கு வாங்கி கொடுத்தது அச்சே இது பாத்தியா இது இது வந்துட்டு நம்ம இந்த டின் கேன்லலாம் வர இது இது யார்கிட்ட இருந்து சுட்டது மட்டும் எனக்கு தெரியும் யார் இது யார் நான் சுட்ட நீதான் சுட்டியா நான் சுட்ட நான் நீ சுட்டதே இரும மாடே அட வெக்கம் கட்டுவீங்களா நீ இந்த மாகா பாண்டன் வந்து சுட்டு வந்த நினைக்கிற மாகா பாண்டா இல்ல இல்ல நோ சார் என்ன சொன்ன இப்பவே கண்ண கட்டது அதையே மேல வச்சா உள்ள வைக்க வேண்டியது தானே உள்ள வச்சா இது உண்மையாவே கெட்டு போயிடுது பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் சரி நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் மேல இனாகிரேட் பண்ண போறோமா கீழ இனாகிரேட் பண்ண போறோமா என் பேர் கெட்டு போயிடலாம் கூட பரவாயில்லை சரி நீ 5 பைசா 10 பைசா காமெடி பண்ணும்போது எனக்கும் அப்படிதான் இருக்கும் மக்களே ஒரு நிமிஷம் தம்பி வாடா ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜுக்கு தொடச்சாலே இதுவரைக்கும் தொடச்சிருக்கேன் ஏ இருடா இரு ஃப்ரிட்ஜை தொடச்சாலே இதுவரைக்கும் ஃப்ரேம் இரு வைப்பா நசீம் வைப்பா அப்படியே நினைச்சு தொடச்சிருக்கா தம்பி இங்கே வா க்ளோஸ் வா ஏ க்ளோஸ் வா க்ளோஸ் வா மேலே பார் மேலே பார்த்தியா கண்டாவியா இருக்கா எப்படி இருக்கு பார்த்தியா இரு ஒரு நிமிஷம் இதை எடுத்து பாரு இந்த ஃப்ரிட்ஜு தொடச்சாலே மேலே இருக்கிறதெல்லாம் தொடச்சிருக்கலாம்ல ஏய் அறிவு ஜீவி இங்கே வா
அவமானம் உனக்கு தேவை. ஆயுத பூஜை இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தான் ஃப்ரிட்ஜ் துடைப்பா. ஹலோ, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் துடைக்கிறேன், நீ என்ன பண்றானே நான் தெரியாம தான் கேக்குறேன். எல்லா ஃப்ரிட்ஜ் டோர்லயே புருஷங்க உடனே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் என்னமா வச்சிருக்கா பாருங்க, என்ன இவ்வளவு காலியா இருக்கு பாருங்க. என்னது பாக்குறதே இல்லையா? இதுனது பேர் போட்டு படிக்க தெரியாது உனக்கு? கடலை மாவு மாவே இல்லை. இது புரியுதா? இது புரிய இந்த இவ்வளவு மாவு இருக்குல்ல, இதை வீணாக்க முடியுமா? ஏண்டா இது ஒரு மாவுன்னு ஏண்டா விலைவாசி விக்கிற இங்க பாடுறா டே, என்ன மக்களை விலைவாசி விக்கிறது? இவ்வளவு மாவு மக்களை பண்ண முடியுமா? வீட்டுல சேமியா எங்கடி? இது பாக்ஸ் எங்கடி? அதெல்லாம் காணாம போச்சு, புதுசு வாங்கி கொடு. ஒரு ஃபேன் போட்டுதா வேறுது பத்தியா? இதோ இருக்க காத்து சில்லுன்னு வந்து அடிக்கடி திறந்துக்க. நவரு மண்ட வெள்ளம், யாருன்னா வெள்ளத்தை எடுத்து ஃபீசர்ல வைப்பாங்களா? மண்ட, இது மண்ட வெள்ளமா? போட்டு ஆயுத பூஜை கொண்டாடுற மாதிரி இருக்கு. அவளு பொறிக்கல. இது அது வந்து ஃபிளாக் சீட்ஸ். இது அது ஃபிளாக் சீட்ஸ். டப்பா கம்மியா சின்னதா இருக்கு, அதுல அவ்வளவுதான் பத்துது. என்ன பண்ண சொல்ற? ரெண்டு ஒண்ணு தானே? ஒண்ணு தான. எதுக்கு? சரி இதெல்லாம் வெளியில தான வைக்கணும். ஏன் வெளியில வைக்கணும்? உள்ள வைக்க கூடாது. இத நான் வந்து ஃப்ரீசர் மோட்ல வைக்கலையே. ஆ, ஸ்டோரேஜ் மோட்ல வச்சிருக்கேன். ஸ்டோரேஜ்? ஓ, அப்ப இது ஃப்ரிட்ஜ் இல்ல, ஸ்டோரேஜா? மீன்ஸ் அது வந்து ஃப்ரீஸ்னா கட்டி ஆகணும், இல்லனா மாத்திக்கலாம். இது என்னது? சியா சீட்ஸ். இது சியா சீட்ஸ். ஏய், இது நான் உனக்கு தெரியாம கேக்குறேன். ரெண்டுதே ஆண்டி ஒரே டப்பா போட்டுக்கோ. நான் நீ ஆயிடுங்க. இந்த டப்பா ஃபுல்லா வச்சனா அடுத்த டப்பால தான போடணும். ஏய், ஒரே பொருள ஒரு சின்ன பெரிய டப்பா வாங்கி போடலாம்ல? அது எப்படி சின்ன பெரிய டப்பா வாங்கி போடுவீங்க சொல்லுங்க? சரி, ஒரு பெரிய சின்ன டப்பா வாங்கி போடலாம். வாங்கி கொடுங்கல, ஒரு சின்ன பெரிய டப்பா வாங்கி கொடுங்க. சரி, ஒரு பெரிய சின்ன டப்பா வாங்கி போடலாம்ல? நீங்க எனக்கு அந்த பெரிய சின்ன டப்பாவும் சின்ன பெரிய டப்பாவும் வாங்கி கொடுங்க, நான் போடுறேன். வாங்கி கொடுக்கறேன். வாய் மட்டும் போ. என்னடி இதுல தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சா ஐஸ் கட்டி வரும்? இந்த மாதிரி திருப்பி ஐஸ் வச்சா சளி புடிச்சுக்கும்பீங்கல்ல? அத வைக்கல போ. ஒண்ணுமே இல்லப்பா. இது என்ன தெரியும்ல? இது என்னது? இது ஆக்சுவலா வந்துட்டு சரத் மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னது? ஆக்சுவலா நம்ம அந்த ஹாட்ங்கற ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் உட்கார்ந்து குடிக்கும்போது இத கட் போடாத, கட் பண்றா. என்னது? நீ போடுற இத, நீ போடுற ஒண்ணு சொல்லு சொல்லு. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் உட்காந்து குடிக்கும்போது, இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், இல்ல குல்ஃபி ஏதாவது, அந்த ஐஸ்கிரீம் வந்து கரையாம இருக்கிறதுக்கு அந்த ஃப்ரீசர்ல இருக்க அதே டெம்பரேச்சர் இது மேல வச்சிருந்தா மெயின்டெய்ன் ஆகும். ஓ, மெயின்டெய்ன் ஆகிறதுக்காக இது வந்து மெயின்டெய்ன் பண்ற வேண்டிய. பாப்பா, இது நீ எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்து தூக்கி போட மனசு வரல, அதனால நான் அப்படி. ஓ, காலியாயி டேய், இது காலியாயிச்சுடா. இது ஏ, நான் இது இருக்கு நினைச்சேன், காலியாயி இது இருக்குல்ல. இதுல வந்து சூடா பால் விட்டு நான் வந்து ஷேக் பண்ணி குடிப்பேன். ஆஹா டேய், கடச்சிச்சா? இத தாண்டா ரொம்ப நாளா கடக்குது, நானே பாத்து நிக்கிறேன். ஏய், ஐ அம் எ மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது. ஐஸ் கட்டி கட்டி ஆயிச்சுடா, இது உடைக்க முடியல. துப்புறா. ஏய், உடைக்க கூடாது. இது வந்து ரோஸ் எசன்ஸ். ஆ, ரோஸ். ஆ, பல்லி மிட்டாய். பல்லி மிட்டாய். ஏய், இந்த நெயில் பாலிஷ் இங்க இருக்கா? ஓ, ஆனா ஒண்ணு மக்களே,
ஃப்ரிட்ஜ்ல எது இருக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி எங்க வீட்லயும் சரி இந்த வீட்லயும் சரி. ஓ, உங்க வீடுனா இப்ப இது யார் வீடுங்க? இது எங்க வீடுதான். தா சேகரிப்ப. ஐயா, உனக்கு வாக்கல சனி. வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. இது மட்டும் கொட்டிட போற. இது மட்டும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. எப்ப பார்த்தால எதுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னே தெரியாது. இவ்ளோ பெரிய ஃப்ரிட்ஜ்ல நாங்க ஒரு 50 ரூபாய் நெயில் பாலிஷ் வைக்க கூடாதா? அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. எதனால வைக்கிறீங்க? நெல்ல வெச்சா கட்டி தட்டி போயிடும். ஜவ்வரிசி இங்க பாருங்க. ஜவ்வரிசிய வந்து ஜவ்வரிசி தானே இது. ஜவ்வரிசிய ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கா. கரம் மசாலா. ஏய், மசாலா எல்லாம் வெளில வைக்கணும்பா. உள்ளேயும் வைக்கலாம், தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், இல்ல அது வந்து ஃப்ரீசர் மோட்ல போடல, ஸ்டோரேஜ் மோட்ல போட்டுருக்கேன். சம்பாரவ என்ன மாவு இது? எனக்கு ஐட்டம் எது எதுலையும் எனக்கே தெரியல. ஒரு நிமிஷம், அது வந்து ஆனா இவ எல்லாத்தையும் வச்சிருக்கா. எதுலாம் இதுல வைக்க கூடாது நீங்களே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் மோட் மாத்தி வச்சிருக்கேன். மோட் இப்ப வந்து அடுத்ததா வந்து உள்ள இருக்கிறத ஓபன் பண்ண போறோம். அதுதான் மெயின் பார்ட். நான் நவறு இதனால பாதி தான் இது. இதுதான் எனக்கு இருக்குதுல. நான் உண்மையே ஒத்துக்கிறேன். இவன் சரத் வந்துட்டு நசீம்க்கு போன் பண்ண உடனே நான் திருட்டு தரமா பரபரன்னு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சேன். அதுல பாதி தான் கிளீன் பண்ண முடிஞ்சது. நவறு பார்க்கலாம். நவறு எவ்வளவு இருந்தது? இதுதான் அப்பவே சொன்ன. தம்பி, நீ வந்து அசிங்கப்பட்டு போவ வராதுன்னு. ஏமாத்திட்டாடா இவ. யார சிக்க வைக்க பாத்தீங்க? ஏய், எங்க அந்த மாவுட பேங்க எடுத்து கழி வச்சுட்டேன். அந்த ஒரு மாதிரி களி மாதிரி எதை வச்சிருந்தா? அது எங்க கீரைங்க? டேய், ஏற்காடு போகும்போது செஞ்சு கொடுத்தாடா கீரை. அது இன்னும் வச்சிருந்தாடா அவன். 30-31 நாள் இருக்குமா? கீரை வச்சிருந்த கிண்ணம் இதானே? இதானே கீரை வச்ச கிண்ணம்? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சு? இங்க பாரு, ஒழுங்கா கழுவுல. இங்க பாரு, ஒழுங்கா கழுவுல. கண்டுபிடிச்சிட்டேன் நவரு. ஏய் நவரு, இங்க பாரு, இங்க பாரு, கழுவுறது கூட ஒழுங்கா கழுவுல. இங்க பாரு. ஏய், துடைக்காது. இந்த பாரு மக்களே, என்ன இது? கட்டல் முருகக்காயது. என்னடி இது? மந்திரிச்சு வைப்பாங்களே எலுமிச்சம்பழம் சாமி குடுப்பாங்க. மந்திரிச்சு என்ன பாப்பா இது? கலெக்ட் பண்றது. ஓ, என்ன வச்சு கிளீன் பண்ணிக்கிற ஃப்ரிட்ஜ் டூர்னு சொல்லிட்டு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். திருப்பி அடிப்பா தெரியும். கருவேப்பில எனக்கு எதுக்கு இருக்கு? என்னடி சவுண்ட் வருது? முருங்க இந்த பர்ற ஓல் பர்றா முருங்கால நல்லி எலும்பு மாதிரி. அது அண்ணியோட டப்பா அண்ணிட்ட கொடுக்கும்.
இது என்னது? ஆ சப்பாத்தியா? சப்பாத்தி அப்பள மாதிரி நொறுங்கும்ல அந்த பத்தியா? இட்ஸ் மை ஒயிட் சாக்லேட். ஒரே ஒரு துண்டு பீஸுக்கு ஒரு டப்பா. பா என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பால் இது, மில்க். இன்னைக்கு உனக்கு டீ போட்டு தரேன் சொன்னால. ஏய் தம்பி, வேற பால் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இதான் இருக்கு. ஒருவேளை டீ தயிர்ல தான் வந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம உசுறிவீங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. இதுனது இது? அது எங்க அப்பா ஒரு நாள் எனக்கு பால் கோவம் வாங்கிட்டு. எப்போ வாங்குனது? அப்பா லாஸ்ட் எப்போ வந்தாரு வீட்டுக்கு? 2 மாசம் ஆகுது. ஏய் எங்க அப்பா வாங்கி கொடுத்தது எப்படி என்ன தூக்கி போட சொல்ற? ஹேய் வாடா வாடா. ஏய் ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஒரு பொருளே கெட்டு போற அளவுக்கு வச்சிருக்காளேடா. பூர்ணமுத்து போயிருக்கு. நான் 10 நாள் ஊர்ல இல்ல. நேத்து நைட் காய்ச்சின பால் கொட்டின கொண்டுருவோம். ஏய் இதல தான் உனக்கு டீ போடுறதா இருந்தே. ஏய் என்னது? ஆக்சுவலா நான் காஞ்சதராஜை உருவாக்கிட்டு இருந்தேன். காஞ்சதராஜுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. என்ன பழப்பு இது? என்னடி இது, பால்லாம் இருக்கு. அம்மா கொடுத்ததா? என்னது இது? யுவர் மம்மி. நல்லா சாப்பிட்டு உடம்பு தேய்ச்சி கடிக்க முடியாம பல்லு, ரெண்டே ரெண்டு பல்லுல தெரியுதா? தெரியுதா? இந்த மாதிரி இங்க பாரு, தெரியுதா? இது உடைக்க முடியாம ரெண்டு பல்லில. தங்கச்சி குழந்தை பிறந்தே 4 மாசம் ஆகுது. வளகாப்புக்கு பண்ணது இது. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த பொருள். தீபாவளிக்கு கொடுத்த அதிரசம். ஏய் இங்க வாடி. தீபாவளிக்கு பண்ணி கொடுத்த அதிரசம்டா இது. தீபாவளி எப்ப போச்சு? தீபாவளி எப்படி, எப்படா தீபாவளி? 11th மந்தா? நவம்பரா? நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பாப்போம். பா என்ன சவுண்ட் வருது கழுக்கு முழுக்குன்னு. அது ஹாட் சாக்லேட், அது ஒன்றும் பண்ணாது. அது மெல்ட் பண்ணி அது மேலே நான் வந்து நட்ஸ் எல்லாம் போடுவேன். அது ஒன்றும் இது வாங்கி 4 மாசம் ஆகுது. எது வாங்கி? இது வாங்கியா? இல்ல, அதுக்கப்புறமா வாங்குறது இல்லையே. நம்ம ஊட்டி போகும்போது வாங்குது. இல்லை, ஹாட் சாக்லேட் உள்ளவே சாக்லேட் எடுத்துனா ஷரத் இவ்வளோ நீங்கள் என்னத்தை எடுத்து போட்டிங்க? நான் அமைதியாக தான் சாக்லேட் எடுத்து கடுப்பாயிரும். இது ஊட்டி போகும்போது வாங்குது. ஷரத் ஊட்டி போகும்போது வாங்க. நீயே தின்ட்டு சாப்பிடுங்க. என்னோட மிட்டாய் கடை. இது மிட்டாய் கிடையாது, இது கடையா? இந்தா இதையும் அதுக்குள்ள போட்டுக்கோ. ஜெல்லி வாடா வாடா. அது எனக்கு என்னோட டார்லிங் மொத்தம். ஏய் ஏன்டா அது தூக்கி போட்ட, பைத்தியம்? இது நல்லதா? இந்த இதான் நல்லது. இந்த பாக்கெட்ல இருக்கு. இப்போ நீ எடுக்கும் போது எடுத்து தூக்கி போடா. உள்ள வை, உள்ள வை. தம்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதோ எலி செத்து போயிருக்கடா. தட்ஸ் நாட் எலி. ஆ தட்ஸ் கத்திரிக்காய். கத்திரிக்காயா? கத்திரிக்காய் மட்டும் இல்ல, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஆயிடுச்சு ஒழுங்கா. என்னப்பா எங்கிருந்துப்பா சன் வருது? ஆஹா, சூரியன் என் மேல அடிக்கிறாப்ல. நான் மட்டும் அடிக்க போறேன். இருது ஒரு ஃப்ரிட்ஜு. என்ன அதுல என்ன குறைச்சல் உனக்கு? கருவேப்பிலை ஏன்டி இப்படி போட்டு வச்சுக்கிறேன்? அது கொட்டும். கருவேப்பிலைனா கொட்ட தான் செய்யும். இது நல்லா இருக்கே. கருவேப்பிலைனா கொட்டும், வீட்டுக்காரனா திட்டும். இதே வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யூஸ் பண்றேன். சோ இதுதான் என்னுடைய பிரம்மாண்டமான ஏதாவது சொன்ன. இப்ப சென்டர் தான் உள்ள வச்சோம்னா கெட்டு போகாம இருக்கும்ல. இது உடைஞ்சிச்சு. இது உடைஞ்சிட்டான். இந்த தங்கம் வாங்கி கொடுத்தது சல்லி சல்லியான்னு ஒருகிட்டானே. இது நான் கை வச்சல, நீ கை வச்சு தான் விழுந்துச்சு. நானா கை வைக்கல, நீ தான் கை வச்சு விழுந்துச்சு. இப்போ இது இப்படி வைக்க முடியாது, அதனால இப்படி வச்சிருக்கோம். பைத்தியம். இதை திறக்கும் போது இது கீழே விழாதா? அது போகும், அது கூட வரும். டைம் டைம். எனிவே ஃப்ரிட்ஜ் டூர் வந்து பார்த்தாச்சு. ஆமா, அந்த புண்ணியத்துல கிளீனும் கொஞ்சம் பண்ணியாச்சு. ஆமா, அது பாருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்த குப்பை இதான். ஏய் என்ன இவ்வளவு இருக்கு, இவ்வளவு குப்பை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா அது அது வந்து அது வந்து இருது, அது குளிர்சாதன பெட்டியா இல்ல குப்பை தொட்டியான்னு எனக்கே தெரியல. நெக்ஸ்ட் ஒரு டூர்ல வந்து உன்னை கூப்பிடுறேன். அடுத்த ஒரு கிளீனிங் டூர்ல உங்களுக்கு சந்திக்கும் வரை அடுத்ததா வந்து நடைபெறுவது. அடுத்ததா அது பாரா, அங்க பாரு வாஷிங் மிஷின் இருக்கா,
இந்த இதை வந்து பார்ட் டூ, இங்கே வா கிட்ட வா, பார்ட் டூ லீடு கொடுத்துட்டு நான் வைக்கிறேன். வாஷிங் மிஷின் டூர் போகிறோம், இங்கே பார். கிட்டத்தட்ட எப்பப்போ வச்ச வாஷிங் மிஷினுடைய ப்ளக் பாயிண்ட் ஒர்க் ஆகலை, அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லி வந்துட்டு சொல்லிட்டு சொல்லி தர மாட்டேங்கிறான். தர வர அந்த துணி அதுக்குள்ளே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்காக அந்த துணி அதுக்குள்ளே தான் இருக்குது. டூ வீக்ஸாக ப்ளக் பாயிண்ட் ஒர்க் பண்ணல, நான் என்ன பண்ணுவேன்? பார்ட் டூவில் வாஷிங் மிஷின் இல்லை, நான் புரியல, நான் என்ன வாய்க்குள்ளே பார்த்து சொருக்கிட்டு உட்காந்து மிஷின். ஆமாம், நீ போய் செய்யணும், ப்ளக் பாயிண்ட் சரி பண்ணி கொடு, சரி பண்ணி தர. அந்த டூரை முடிக்கிறோம், வா போகலாம், வா டூருக்காக வீட்டை க்ளீன் பண்ணு, போ. பாய் பாய்.